வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நிகழ்ச்சிகளில் கேட்கப்படுற கேள்வி அதுக்கு வந்து பதில் சொல்கிறதுல வந்து உலகநாயகனுக்கு நிகர் உலகநாயகன் தான். அது பல்வேறு முறை அதை பண்ணியிருக்காரு. இப்போ சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன், அதில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய அழுகைக்கே ஒரு நாவல்ட்டி உண்டு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நாயகன் படத்துலையும் மகாநதி படத்துலையும் ஒரு தந்தையாக நீங்கள் அழுதது, அதே மாதிரி தேவர் மகன் படத்தில் ஒரு கொள்கையாளனாக அழுதது, சலங்கை ஒளியில் ஒரு கலைஞனாக அழுதது, இதில் வந்து எந்த அழுகைக்கு அடர்த்தி அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அழுகைக்கு வந்து டென்சிட்டி அதிகம், அடர்த்தி அதிகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு உலகநாயகன் அவர்கள் சொல்கிற பதில் வந்து நமக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குது. டக்குன்னு அடிக்கிறாரு, பிரமாதமாக அடிக்கிறாரு. அதாவது ஒன்று நாயகன் மகாநதி, இது ரெண்டுமே நாயகன் படத்தில் வந்து எப்படின்னா வேலுநாயக்கருக்கு அழுகவே தெரியாது, அப்படி தான் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். மணிரத்னம் அப்படி தான் அந்த காட்சியை கம்போஸ் பண்ணியிருப்பார். வேலுநாயக்கருங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஒரு டான், அவருடைய பையன் நிழகல் ரவி இறக்குறாரு, வேலுநாயக்கருக்கு எப்படி அழுகிறதுனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விதமாக அழுது காமிச்சு இந்த படத்தில் இருக்கிற அந்த காட்சியை அப்ரூவ் பண்ணி மணிரத்னம் வந்து அந்த காட்சியை எடுத்திருந்தார். அது வந்து அதில் அதே மாதிரி மகாநதி படத்தில் தன்னுடைய பொண்ணு வந்து ஒரு சோனாகஞ்சுங்கிற ஒரு விபச்சார விடுதியில் அந்த பொண்ணு இருக்கிறப்ப, அப்போ வந்து தான் பொண்ணுக்காக அழக்கூடிய கமலஹாசனுடைய அழுகை, அது வந்து மகாநதி படத்தில் வரக்கூடியது. தேவர் மகன் அப்படிங்கிறப்ப ஒரு கிராமத்தில் வந்து கிராமத்துக்கு, அதாவது தன் தந்தையை பார்க்குறதுக்காக கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்திலேயே இருக்கிற மாதிரியாக, அதாவது வன்முறை கூடாது அப்படின்னு, வன்முறை வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளே கடைசியில் வன்முறையில் ஈடுபட்டு நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அழுதுகிட்டு போய் புள்ளக்குட்டியை படிக்க வைங்கடா, விவசாயம் பாருங்கடான்னு ஒரு கொள்கையாளனாக அழக்கூடிய அழுகை வந்து தேவர் மகனில். இந்த சலங்கை ஒளின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சலங்கை ஒளி அழுகை அப்படிங்கிறது வந்து ஒரு கலைஞனாக யாரெல்லாம் நம்ம கனவு கொண்டோமோ, கோபிகிருஷ்ணா மாதிரியான மிகப்பெரிய ஒரு டான்ஸரோட நம்ம படமும் வந்திருக்கு, இன்விடேஷனில் வந்து பாலகிருஷ்ணாங்கிற பேரும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நெகிழ்ந்து போய் ஒரு கலைஞனாக தனக்காக அழுகிறது. அதே மாதிரி இப்போ பாபநாசம் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பாபநாசம் படத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி, அதாவது ஒரு பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் தப்பு அப்படின்னு குழந்தைங்களை வளர்த்த ஒரு சுயம்புலிங்கம், தாம் வீட்டில் எல்லாரையும் பொய் சொல்ல வச்சுட்டோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியை மிகுந்து அவர் வந்து அழுகிறது வந்து கிளைமேக்ஸில் வந்து அழுவார் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து. அது ஒரு தான் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருடைய அழுகையாக அது பார்க்கப்படுது. ஆனால் உலகநாயகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த எல்லா அழுகையும் விட நம்ம பிறருக்காக அழுகிறோம்ல அந்த அழுகைக்கு தான் அடர்த்தி அதிகம் அப்படிங்கிறாரு. அது வந்து அன்பே சிவம் படத்தில், இன்னொருத்தருக்காக ஒரு நம்ம வருத்தப்படுறோமே அதுதான் கடவுள் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட்டு. அந்த அன்பே சிவம் படத்தோட டாப்பிக்கே அதுதானே நம்ம, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து நம்ம வந்து கண்ணீர் விடுறதுங்கிறது உடனே வராது, அது சின்ன வயசில் வராது, அதுக்கு வந்து நமக்கு அனுபவம் வேணும், வாழ்க்கையில் நிறைய அனுபவம் வேணும், நம்முடைய துன்பங்களை பற்றி புரியணும், அடுத்தவங்களோட கஷ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அந்த மிகப்பெரிய ஒரு மணல் வெளியில் ஒரு சிறு துகள் தான் நாம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இருந்தால் தான் நம்மளால் அடுத்தவங்களோட கஷ்டம், அடுத்தவன் கண்ணீர் வடிக்கிறான்னா அதை பார்த்து நம்ம கண்ணீர் வடிக்க முடியும். அந்த வகையில் அன்பே சிவம் படத்தில் நல்ல சிவம், அதாவது அடுத்தவங்க ஒருத்தருக்காக நம்ம வந்து அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம கண்ணீர் விடுறோம், அந்த கண்ணீர் அதுதான் கடவுள், அந்த கண்ணீருக்கு தான் அடர்த்தி அதிகம் அப்படின்னு உலகநாயகனுடைய பதில் பிரமாதமாக இருந்தது. குரு சோமசுந்தரம் மின்னல் முரளி படத்தில், மலையாள திரைப்படத்தில் மிகச்சிறந்த ரோல் பண்ணி மிகப்பெரிய பேர் பெற்றிருக்காரு. தமிழ் சினிமாவில் அவருடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்திக்கல அப்படின்னு ஒரு விமர்சனங்கள்லாம் இப்போ எழுந்திருக்கு. அந்தளவு அவருடைய ரோல் பிரமாதம். ஜோக்கர் படத்தில் நடிச்சிருந்தார், தூங்கவானம் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தார். இப்போ வந்து இந்தியன் 2 படம் தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் என்னென்னா, இந்தியன் 2 படத்தில் குரு சோமசுந்தரம் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்தியன் 2 படப்பிடிப்பு விரைவில் ஆரம்பமாகும்
அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கர் வந்து அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம், விக்ரம் முடிஞ்சதுக்கப்புறமாக சங்கர் தன்னுடைய படத்தை முடித்ததுக்கப்புறம் அதற்கான படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் வந்து குரு சோமசுந்தரம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவரை வந்து புக் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க. இப்போ மின்னல் முரளியில் ரொம்ப நல்ல பேர் குரு சோமசுந்தரத்துக்கு. இந்தியன் டூவை பொறுத்தவரைய உலகநாயகன் கமலஹாசனுடைய ஜோடியாக யார் நடிக்க போகிறா, அதில் வந்து தமன்னா நடிக்கிறாங்களா த்ரிஷா நடிக்கிறாங்களா அது தெரில, தமன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிறையா மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு இந்த கொரோனா காலத்தில். ஏன்னா நெடுமுடி வேணு அவர்கள் காலமாயிட்டார், விவேக் அவர்கள் காலமாயிட்டார். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பார்ட்டை வந்து திருப்பி இது பண்ணணும், அந்த கேரக்டர்ஸை வந்து திருப்பி எடுக்கணும். அதே மாதிரி காஜல் அகர்வால் கல்யாணம் ஆனதுனால நடிக்கலை அப்படின்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஸோ அந்த பாத்திரத்துக்கு ஹீரோயினை புக் பண்ணணும். ஸோ இந்த வேலையெல்லாம் இருக்குது, பார்ப்போம் இது எப்படி இது அடுத்தடுத்த அப்டேட் என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்ப்போம். டப்பிங் ஆர்டிஸ்ட் அனுராதா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க வந்து லீடிங் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க, பின்னணி பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு கலைஞராக இருக்காங்க. அவங்க கொடுத்துருந்த பேட்டியில் உலகநாயகன் கமலஹாசனை பற்றி சொல்லியிருந்தாங்க. முத முதல்ல சவுத் ஏஷியாவிலேயே கம்ப்யூட்டரைஸ்டு டப்பிங் ராஜபார்வை படத்துக்காக கமல் சாரும் அவங்களும் தான் பேசியிருக்காங்க ஏவிஎம்மில். அதுதான் முத முதல் அந்த படம் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு டப்பிங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, கமல் சாரை பொறுத்தவரைய அவர்கிட்ட நம்ம போய் டப்பிங் பேசணுன்னா அது வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம். அதாவது அபூர்வ சகோதரர்கள் படத்தை பொறுத்தவரைய சந்தான பாரதியோட பிரதர் ஆர் எஸ் சிவாஜி தான் டப்பிங்லாம் பார்த்துக்கிட்டாரு. அவர் சூப்பராக பண்ணிட்டீங்க, ஓகே பிரமாதம்னு சொல்லிட்டார், நானும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ராஜ்கமல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, கமல் சார் வந்து உங்களை வர சொல்லியிருக்கார் அப்படின்னு. வர சொல்லிவிட்டு பார்த்தா டப்பிங் மூலமாக ஒரு கேரக்டரை தூக்கி நிப்பாட்டலாம், ஒரு கேரக்டரை வந்து காலியும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அது யாருக்கு சொன்னார்ன்னு எனக்கு புரியல. அப்புறம் மேடம் என்ன பண்ணலான்னா திருப்பி ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு ஃபுல்லாக ரூபினிக்கு பேச வேண்டியதை முதல்லேருந்து டோட்டல் ஃபிலிமே என்னை பேச வச்சார். ஆனால் அது பண்ணதுக்கப்புறம், அவரே உட்காந்து பண்ணதுக்கப்புறம் அது வந்து அவ்வளவு பிரமாதமாக வந்திருந்தது. அதுதான் கமல் சார், அதுதான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மைக்கேல் மதன காமராஜன், அதில் வந்து அவர் ஒரு மூணு ட்ராக்குக்கு பேசுவார், இன்னும் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அப்போல்லாம் வந்து இப்போ உள்ள மாதிரி தனித்தனியாக பேசுகிறதெல்லாம் இருக்காது, ஒரே நேரத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அவ்வளோ இதுலேயும் ஒரு நான்ஸ்டிக் வந்தால் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து தப்பை ஸ்டாப் பண்ணுவார். அந்தளவு அவர் வந்து ஒரு ஜீனியஸ். எப்படி நம்ம அந்த காலத்தில் சிவாஜி சாரை பார்த்து மிரண்டோமோ, இப்போ நம்ம வந்து ஒரு மகா கலைஞன் கமல் சார் அப்படின்னா அவரை பார்த்து நிறையா விஷயங்கள் அவர்கிட்டேருந்து கற்றுக்குறோம். அவர் ஒரு ஜீனியஸ், ஒரு லெஜெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தசாவதாரம் படத்தில் அசின் அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஃபுல் படத்தை திருப்பி ரீடூ பண்ண வச்சுருக்காரு, ரீடூ பண்ணி பேச வச்சு அப்புறம் அவங்களே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்களாம், நானாக இவ்வளோ நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி கமல் சார் வந்து பண்ணுவார். டப்பிங்கில் வந்து அவர்கிட்டேருந்து பல விஷயங்கள் கற்றுக்கலாம். சின்ன சின்ன ஸ்லாங்கு, சின்ன சின்ன நுணுக்கங்கள் அதெல்லாம் முதற்கொண்டு கமல் சார் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நம்மெல்லாம் என்ன டப்பிங் பேசுகிறோன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து எப்படிப்பட்டவர், அவருடைய டப்பிங்கில் வந்து அதாவது ஒரு 1000 டேரக்டர் சேர்ந்து வேலை வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படி வேலை வாங்குவார் கமல் சார்னு சொல்லி அவங்க கமல் சாரை பற்றி பெருமையாக சொல்லியிருந்தாங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட் அனுராதா என்ன சொல்கிறாங்கன்னா, கமலோட டப்பிங் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நீட் தேர்வு எழுதுறதுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. அந்தளவு டஃப்பாக இருக்கும், ஆனால் அதில் நம்ம பாஸ் பண்ணோன்னா கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமானது இருக்கும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லக்கூடிய மெயினான பாயிண்ட்.